சென்னை செம்மஞ்சேரியில் மழைநீர் வடிகால் தடுப்புப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நீர்வளத்துறை சார்பில் செம்மஞ்சேரி டிஎல்எஃப் அருகில் மதுரப்பாக்கம் ஓடையில் கதவணையுடன் கூடிய வெள்ளத்தடுப்பு பணி சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வின்போது மாநில அமைச்சர்கள் கே என் நேரு, பொன்முடி, தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன், நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். முன்னதாக இளம் வல்லுநருக்கான முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள 30 இளம் வல்லுநர்களுக்கு 30 நாட்கள் வகுப்பறை பயிற்சியுடன் கூடிய 2 ஆண்டு புத்தாய்வு திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இளம் வல்லுநர்களுக்கு மடிக்கணினிகளையும் மு க ஸ்டாலின் வழங்கினாா்.